சங்கீதம் ஒன்று. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காட்டுக்கடைக்கும் கதலை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களுடைய சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அறியும். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்தப்படுவதற்கு வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் வீட்டில் பேசப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அவன் தன் பணத்தை ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் வண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இல்லில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறேன். உம்மது கோலும் உம்மது கதையும் என்னை தேடும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் தீர்வையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவே மாயை கொப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உபதேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். கர்த்தராமே, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உபதேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. 34. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர்க்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார். இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துருங்கள். அவர் பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள்.
கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அவன் உன் நாவை பொல்லாக்குக்கும் உன் இதழ்களை கபட்டு வசனிக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுக்கு திறந்திருக்கிறது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்யுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுமுண்ட ஆவியுள்ளவர்களை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அதில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனை எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. 46 சங்கீதம் 46 சங்கீதம் 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. தேவன் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியில் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஜாதிகளிலே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடுகிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். 96 96 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேலனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பார். அவர் தம சிறகுகளாலே உன்னை மூடுவார். தம செட்டைகளின் கீழே அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 14 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்.
என கடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாமதமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாழையும் கூட அரசே என்றாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மேய்த்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவு செய்து செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 93 கர்த்தர் சங்கீதம் 93 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூசகரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாக இருக்கிறது. 103 சங்கீதம் 103 என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே உடைய பஸ்மத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவு குறைக்கு முடித்து உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுட்டி நன்மையினால் உன் வாய் உச்சாக்கிறான். கழுக்கு சமமாக உன் வாயை திரும்ப வாடவது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசிக்கும் தமது கிரைகளை இஸ்ரவேலுக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்த ஊர்க்கமும் இறக்கமும் நீடிய சமம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ இருக்கிறதோ அவர் பயந்தவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கினது போல் அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கினார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கொள்கிறார். மனுஷனுடைய நாட்கள் குழு குப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அது உண்மை வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. சங்கீதம் 103:16 சொல்லு. சங்கீதம் 103:16 அப்புறம் 119 எத்தனை வசனம்? சங்கீதம் 119:1-10 வசனங்கள். கர்த்தருடைய வயத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்து உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உமது கற்பனை நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும்போது வெக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை கண்ணோக்கும்போது கற்றுக்கொள்ளும் போது செம்மையான நிலைத்தால் உண்மை துடிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே என் முழு இதயத்தோடும் உண்மை தேடுகிறேன்.
உமது என்னை என்னை உமது கட்டளைகளை கற்பனைகளை கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். 117 ரெண்டு வசனம். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெற்றது. அவருடைய உண்மை கர்த்தரின் உண்மை என்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. 121 சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நெல்லா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் காப்பார். அவர் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் மரத்தையும் விரும்புதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். 128 சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பெயர் சேர்த்து நீ சாப்பிடுவார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சைப்படையை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் தந்தை சுற்றிலும் ஒளியமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனை தாடியிலே வருகிறதும் அவனை அங்கிலுமே இறங்கிடமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். சங்கீதம் 134 சங்கீதம் 134 இதோ ராக்காலங்களில் கத்தோடி ஆலயத்தில் நிற்கும் கத்தினுடைய கடலை நீங்கள் எல்லாரும் கத்தடை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கத்தடை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 136 கத்தரித்துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுழல்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலை சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் மூங்கி உபயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லு சங்கீதம் இது என்னது 14 வரைக்கும் சொல்லு. சங்கீதம் 136 ஒன்றிலிருந்து 14 வரைக்கும். 139
கர்த்தாவே, கர்த்தாவே நீ என்னை ஆராய்ந்திருக்கிறேன், நோக்காளர்களையும் என் நண்பர்களையும் நீ அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும். என் நாவில் சொல் பெறாத முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை சூழ்ந்து நெருக்கி உங்கள் கரத்தை என் மேல் வைக்கிறேன். சங்கீதம் 139 150 அல்லேலூயா. கர்த்தரே அவருடைய பரிசுத்தலத்தில் தேவனை அவருடைய பரிசுத்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ளமும் ஆகாய உயிரை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய முகத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசியுள்ள கைத்தாங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசியுள்ள கைத்தாங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 5:1-10 அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவர் சீஷர்கள் அவருக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதய திருத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரசங்கி. Okay. Thank you, sir. Thank you.